ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை இந்த சிறு தியானத்திலும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். இந்த செய்திகள், சிறு தியானங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் எங்களையும், எங்கள் ஊழியங்களையும், எங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய ஜபங்களிலே தாங்கும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் யோவானின் புஸ்தகம் 15வது அதிகாரம், யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தின் கடைசி பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 15:16 கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படியாக ஆரம்பிக்கிறார்: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். யூ டு நாட் சூஸ் மீ, பட் ஐ சோஸ் யூ. தேவன் ஒரு நோக்கத்திற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை தேவன் நம்மை தெரிந்தெடுக்கும் பொழுது நாம் ஞானவான்களாய் அல்ல, நாம் பலவான்களாய் அல்ல. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 26வது வசனத்தில் பவுல் இப்படியாக கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார்: எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைக்கப்படும் பொழுது உங்களுக்கு இருந்த அந்த நிலைமையை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் பெரிய ஞானவான்களாய் அல்ல, நம் ஞானம் இருக்கிறது என்று தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, இல்லை மிகுந்த பலன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்று தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, இல்லை நம்மளாம் ராயல் பிளட், ப்ளூ பிளட்டு, நம்மளாம் வெறும் பணக்காரங்க, பிரபுக்கள், அதிகாரிகளாக இருப்பதனால் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்துக்கோடு தெரிந்தெடுத்துக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கும் பொழுது இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்குது, இதெல்லாம் இந்த பிள்ளைகிட்ட இருக்குதுன்னு சொல்லி தேவன் என்னை தெரிந்தெடுக்கல. ஆனால் அவர் என்னை தெரிந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை நாம் ஏன் தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று ஒரு பெரிய ஒரு பட்டியல் போடலாம். அதில் ஒரு குறிப்பு தான் இந்த யோவான் 15:16 வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது: நீங்கள் கனி கொடுக்கவும், உங்கள் கனி உங்களில் நிலைத்திருக்கவுமே தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Why did God choose me? To give fruit, to be fruitful. கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்ததின் நோக்கம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கனி என்று சொல்லும் பொழுது நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நான் மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல் உள்ளவனாக, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்க வேண்டும். அதுதான் கனி. ஆவியின் கனிகளை குறித்து கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம் என்று ஒரு 9 கனியை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படியாக ஆரம்பிக்கும்: ஆவியின் கனிகள் என்று ஆரம்பிக்காது, ஆவியின் கனியோ. ஒருமையில் ஆரம்பிக்கும், சிங்குலரில் ஆரம்பிச்சு தான் இந்த அத்தனை காரியங்களும் சொல்லும். தேவன், Why did God choose me? நான் கனி கொடுப்பதற்காக, ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் கனி தருவது தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை நம்ம எப்பவுமே பிரபலமாக வாசிக்கிற அந்த சங்கீதம் 128, எல்லா திருமணங்களையும் நாம் வாசிக்கிற ஒரு சங்கீதம்: உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பார். ஸோ குடும்பத்தை குறித்து பேசும்பொழுது, மனைவியை குறித்து பேசும்பொழுது, கணவனை குறித்து பேசும்பொழுது கனித்தரும் செடி. அதே இது சங்கீதம் 127, ஒரு சங்கீதத்துக்கு முன்னாடி போயிட்டு 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியாக சொல்லுது: இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன். மறுபடியும் பிள்ளைகளை குறித்து பேசும் பொழுதும் அது என்னதான் சொல்லுது? கனியை குறித்து தான் பேசுகிறது. அதே போல சங்கீதம் 92வது சங்கீதத்தில் நீங்கள் அந்த 12வது வசனத்தில் இருந்தே வாசித்தீங்கன்னா, நீதிமான் பனையை போல செழிப்பான், லீபனோனிற்கு கேதுருவை போல வளருவான் என்று பல காரியங்களை சொல்லிவிட்டு அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் 15வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்படின்னா என்ன? கனி தருகிற ஒரு வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை. அதனால தான் சொன்னேன், கனி தரும் பொழுது அது எனக்கும் ஆசீர்வாதம், என் கூட இருக்கிற என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம். நான் எதற்கென்று உங்களை ஏற்படுத்தினேன்? நீங்கள் கனி கொடுக்கவும், உங்கள் கனி உங்களில் நிலைத்திருக்கவும். அதாவது நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதை தான் யாக்கோபு
யோசேப்பை அவனுடைய மரணத்திற்கு முன்பதாக ஆசீர்வதிக்கிறார். இல்லை அந்த 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 ஆதியாகமம் 49 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 12 குமாரரும் ஒவ்வொருத்தராக வருவாங்க. யாக்கோபு என்ன பண்ணுவார், ஒவ்வொருவராய் அவர்கள் தலையின் மேலே கை வைத்து ஆசீர்வதிப்பார். அதில் யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 49:22 இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடி, ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் ஒரு கனித்தரும் செடி. He is a fruitful vine. அவன் ஒரு கனித்தரும் செடி. அவன் ஒரு கனித்தரும் செடி. அதாவது அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். ஆனால் அவன் ஆசீர்வாதமாக இருந்தது மாத்திரமல்ல, தன்னோடு இருந்த தன் குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாத வாய்க்காலாய் மாறினா, அதுதான் கனி தருகிற வாழ்க்கை. இல்லை நிறைய அந்த யாக்கோப் ஒவ்வொரு குமாரரை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒருத்தனை பார்த்து பாம்பை போல இருப்பான்றாரு, இன்னொருத்தனை பார்த்து சிங்கத்தை போல இருப்பான்றாரு, இன்னொருத்தனை பார்த்து கழுதன்றாரு. ஆனால் இவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், அவன் ஒரு கனி தரும் திராட்சை செடி. அடுத்தவர் இப்படியாக சொல்றது, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இந்த திராட்சை கொடி, நீங்கள் வீட்டில் ஏதாவது கொடி இந்த மணி பிளான்ட்னெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கொடி உள்ள செடிகளை நீங்கள் வளர்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாவக்காய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது என்ன பண்ணும், படரும். எது மேலே படரும், ஏதாவது ஒரு கம்பு மேலேயோ இல்லை ஏதோ ஒரு சுவரின் மேலேயோ படரும். அந்த கம்போ அந்த சுவரோ எவ்வளோ ஹைட் இருக்குதோ அந்த ஹைட்டுக்கு என்ன பண்ணும், இந்த செடி படர்ந்து கொண்டே போகும். அந்த ஹைட்டுக்கு அது படர்ந்து கொண்டே போகும். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் சுவரை தடைகள் சுவரை போல் எழும்பின. அவனுடைய தரிசனத்தை குடும்பத்தாரால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஹைட்டுக்கு சுவர் எழும்பிருச்சு. அப்புறம் அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். அடுத்த ஹைட்டு, குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அடுத்த ஹைட்டு, விற்றாங்க. அடுத்த ஹைட்டு, அங்கே போத்திப்பார் வீட்டில் அவன் வந்து அடிமையாக இருந்தான். அடுத்த ஒரு ஹைட்டு, அங்கே அந்த அவனுடைய மனைவியால் தவறாய் பழி சுமத்தப்பட்ட ஹைட்டு, சிறைச்சாலைக்கு போகிறான் ஹைட்டு, சிறைச்சாலையில் அவன் உதவி செய்த ரெண்டு நண்பர்கள், அந்த ஒரு நண்பன் அவனை மறந்து விட்டான் ஹைட்டு. அந்த சுவர், பிரச்சனை என்ற சுவர், தடை என்ற சுவர், துக்கம் என்ற சுவர் உயர்ந்து கொண்டே சென்றது. ஆனால் யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடியாக இருக்கிறதுனால அவன் அதன் மேலே படர்ந்து கொண்டே சென்றான். அதுதான் கனி தருகிற வாழ்க்கை. என் வாழ்க்கையில் நன்மையாக இருக்கும்போது, நல்ல காரியங்கள் நடக்கும்போது மாத்திரம் கனி தருவதல்ல, தீமை இருக்கும் பொழுதும் சரி, ஒன்றுமில்லாத நேரத்திலும் நான் ஒரு கனி தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருந்து எதிர்பார்க்கிறது ஒரு கனி தருகிற வாழ்க்கை. அதனால் மத்தேயு 3:8 வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நீ மனம் திரும்பினா மாத்திரம் பத்தாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மனம் திரும்பிட்டேங்க, நான் ரிப்பன் பண்ணிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று வாயால் சொன்னால் மாத்திரம் பத்தாது. அது எப்படி நம்ம செயலில் காண்பிக்க முடியும்? கனி தருகிற வாழ்க்கை, ஆவியின் கனியுள்ள ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. அதே அதிகாரத்தில் 3 மத்தேயுவில் 10 ஒரு 2 கழித்து அவர் சொல்கிறாரு, நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். கனியை எதிர்பார்க்கிற தேவன் நம்முடைய தரத்தை, நம்முடைய கனியை வைத்து நம்ம எப்படி தேவன் எடை போடுறாருன்னா, நம் கொடுக்குற கனிகளை வைத்து தான் அவர் எடை போடுகிறார். இப்போ நம்ம எப்படி மற்ற மனுஷங்களை எடை போடுவோம், அவர்கிட்ட சொந்தமாக வீடு இருக்குங்க, பெரிய கார் வச்சுருக்கிறாருங்க, பெரிய வேலையில் இருக்கிறாருங்க, அப்படி தான் நம்ம அவங்களை எடை போடுவோம், அழகாக இருக்கிறாங்கங்க, அப்படியெல்லாம் வெளியரங்கமான தோற்றத்தை வைத்து தான் நாம் எடை போடுவோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை, நம்முடைய கனியை வைத்து எடை போடுவார். மத்தேயு 7 பாருங்கள், 16 அவர் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். 20 மறுபடியும் அந்த வார்த்தையை அவர் ரிப்பீட் பண்றார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். 17 பாருங்க, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். 18 நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. மத்தேயு 12:33 மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் கனி தருகிற வாழ்க்கை.
மத்தேயு 21 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 20 வசனம் வாசித்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு நிகழ்வு இருக்கும். அதிகாலையிலே கர்த்தர் எழும்பி ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு கிறிஸ்து இயேசு பிரயாணப்பட்டு போயிருக் கொண்டிருக்கும் போது அவருக்கு பசி, வேதம் அப்படியே சொல்லுகிறது அவருக்கு பசி உண்டாயிற்று. He was hungry. இயேசு நம்மை போல ஒவ்வொரு எமோஷன்ஸ் வழியாக ஒவ்வொரு உணர்வுகளின் வழியாகவும் அவர் கடந்து சென்றார். அவருக்கு பசி உண்டாயிற்று. இல்லை சில நேரத்தில் நீங்கள் ஹைவேல போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி தூக்கம் வரும்போது இல்லை கொஞ்சம் டயர்டாகும் போது ஒரு காஃபி கிடச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹைவேல பார்த்துட்டே போவோம். ரெண்டு சைடு பார்த்துட்டே போகும்போது ஒரு கடை மாட்டாது. ஏன்னா அது ஒரு கடை மாட்டல. அவர் தேடி செல்கிறார். பசிக்குது, ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு. அப்பொழுது தூரத்தில் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அதனிடத்து ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போனார். தூரத்துலேருந்து பார்க்கும்போது இலையெல்லாம் பச்சையாக இருந்துச்சு, மரம் நல்லா செழிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதன் இடத்துல போனால் அதிலே இலைகளே அன்றி வேறொன்றும் காணவில்லை. இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. இலை மட்டும்தான் இருக்குது, வெளியே பார்க்கறதுக்கு மட்டும்தான் பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு கிறிஸ்டியன் நேமு, எல்லா ஒரு கிறிஸ்தவ பழக்க வழக்கங்கள், நல்ல ஒரு பெரிய பைபிள், அழகாக இருக்குது, எல்லா இதுதான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள பழம் இல்லை. இலைகள் இலைகள் மாத்திரம் இருக்கிற மரம் எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? சபைக்கு போவாங்க ஆனால் ஆராதிக்க மாட்டாங்க. சபைக்கு போவாங்க ஆனால் ஆராதிக்க மாட்டாங்க. பைபிள் கையில் இருக்கும், சில நேரத்தில் வாசிக்க கூட செய்வாங்க, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ண மாட்டாங்க. அதை அப்ளை பண்ண மாட்டாங்க. நல்லா கிறிஸ்தவ காரியங்களை பேசுவாங்க ஆனால் அதன்படி வாழ மாட்டாங்க. அப்படிப்பட்ட மரங்கள் பச்சையாக இருக்கும், இலை இருக்கும், ஆனால் உள்ள கனி இருக்காது, உள்ள கனி இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களை இலை பச்சையான இலைகள் உள்ள மரங்களை மாதிரி வாழ தேவன் உங்களை அழைக்கவில்லை, என்னை அழைக்கவில்லை. கனி தருகிற வாழ்க்கை, கனி தருகிற வாழ்க்கை. God wants you and me to be fruitful. God wants you and me to be fruitful. இன்னைக்கு நீங்கள் யோசிங்க, எப்படி வாழ போகிறீங்க, எப்படி வாழ போகிறீங்க? இது இரு செய்திகளை கொண்ட தொடர்ச்செய்தி. இதனுடைய இன்னொரு பாகம், இந்த ரெண்டாவது பகுதி நாளைய தினத்தில் வரப்போகிறது. யோசிங்க, உங்கள் வாழ்க்கை தன் கனி தருகிற வாழ்க்கையாக இருக்கிறதா, இல்லை இலை மாத்திரம் பச்சையாக இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருக்கு. Are you a Sunday Christian? Are you a early morning Christian? Or are you a Jesus following Christian? நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவரா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவரா, இல்லை அதிகாலை கிறிஸ்தவரா? நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்? இலை பச்சையாக இருந்தால் மாத்திரம் பத்தாது, தேவனோடு வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். அடுத்த பகுதியில் எப்படி கனி தருகிற வாழ்க்கையுள்ள வாழ்க்கையை நான் வாழ்வது என்று நான் பேச போகிறேன். அதன் வரை நம்முடைய ஜபம் இப்படியாக இருக்கட்டும். ஆண்டவரே, நான் இலை மாத்திரம் பச்சையாக இருக்கிற மரமாக இருக்கக்கூடாது, நான் கனி தருகிற மரமாக இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் நாம் கேட்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆசீர்வாதமாயிருங்க. ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இலை மாத்திரம் பச்சையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், கனி தருகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.